குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில ஏன்ப்பா உம்முன்னே இருக்க? எங்களை மாதிரி நீயும் ஒரு ஆயுள் கைதி தானே? ஒரு மாசமோ ரெண்டு மாசமோன்னா வெளியில போய் என்ன பண்றதுங்கறத பத்தி கவலைப்படலாம். காலம் பூரா கஞ்சி ஊத்துறதுக்கு கவர்மெண்ட் தயாரா இருக்கு. அப்புறம் நாம ஏன் கஷ்டப்படணும்? இவன் எப்படி உள்ள வந்தாதீங்களா? வேலை தேடி வேலை தேடி அலைஞ்சி வெக்ஸ் ஆகி போயிட்டான். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆபீஸ்லய இந்த காம்பவுண்டுக்குள்ள தான் நம்ம வாழ்க்கைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களால எப்படி சிரிக்க முடியுது? கண்ணா, வந்த புதுசுல கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். நியூ அட்மிஷன் ஒரு வாரம் போச்சுன்னா லேசா சிரிப்பு வரும். அதுவே ஒரு மாசம் ஆச்சுன்னா சிரிப்போ சிரிப்பு. அப்புறம் என்ன மாதிரி ஜாலிதான்? குற்றவாளிகளால தான் தண்டனை ஏத்துக்க முடியும். நிரபராதியால தண்டனை ஏத்துக்க முடியாது. இப்படி சிரிக்கவும் முடியாது. சீக்கிரமா தப்பிச்சு போக போறேன். ஒரு ஆயுள் தண்டனை கைதி ஜெயிலுக்குள்ள வந்த அன்னைக்கே வெளியே போறத பத்தி பேசுறான்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? நீங்க விருப்பப்பட்ட உங்க மூணு பேருக்கு நான் விடுதலை தர்றேன். இல்லன்னா நான் மட்டும் தப்பிச்சு போறேன். தப்பிச்சு போறியா? எதுக்குப்பா தப்பிச்சு போற? மறுபடியும் இதே ஜெயிலுக்கு வரதுக்காகத்தான். வீட்டுல போய் விளையாட வேண்டியதானே? ஏன் ஏன் இங்க உயிர் எடுக்கிற? சரியான சாவுகிறாய்? எனது அடிச்சிட்டாங்களா?
நான் மட்டும் அங்க இல்லனா இவர் அரகுறையாதான் வீடு வந்து சேர்ந்திருப்பாரு. ஏதோ கட்டண புருஷனாச்சேன்னு காப்பாத்தி கூட்டிட்டு வந்த. பேசாதேன் கூட. ஏதோ ஒரு அரை மணி நேரம் லேட்டா வந்தங்கிறதுக்காக மூஞ்ச ஒப்புன்னு வச்சுக்கிட்டு பஸ்ல ஏறிப்பிட்டேன். நீங்க மட்டும் பெரிய பிரஸ் ரிப்போர்ட்ங்கிறதுனால நேரம் தவறி வரலாமாக்கும். நான் பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தேன். போற வரவன என்ன முறிச்சு முறிச்சு பாத்துட்டு போறான். அதுல என்ன தப்பு? என் பொண்டாட்டி அழகா இருக்கா எல்லாரும் பாக்குறாங்க. என்ன தம்பி இது? சின்ன பிள்ளையாட்ட பேசிக்கிட்டு அப்பா வாங்க போற. அப்பா வாங்க போறனா? உங்க அம்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க, கன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க. கைய கீழ இறக்குங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு சூடு சொரணே கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். தப்புமா? ஓகே இப்போ
குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார், மிஸ்டர் கோசல்ரமன் கம்பெனி அக்ரிமெண்ட் கொஞ்சம் பார்த்து சைன் பண்றீங்களா? இப்ப டயர்டா இருக்கு, ரெடி பண்ணி வை, நாளைக்கு பார்க்கறோம். ஓகே ஓகே. குட் நைட் சார். குட் நைட். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சாப் ரெடி. பையா கச்சலு சொப்பனா, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நீ புறப்படு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். கொஞ்சம் சலோ. அச்சா. ஆ ஓகே சார். கூட்டிட்டு வர சொன்ன, கட்டி தூக்கிட்டு வந்திருக்கானு. ஏமா, யாராவது தகராறு பண்ணியா? காலேஜ்ல எல்லா கேம்ஸும் நல்லா விளையாண்ட, காலையிலயே ஷீல்டு கொடுத்துட்டேன், இப்பவும் ஓடி புடிச்சு விளையாண்டு இந்த வயசான காலத்துல ஏமா என்ன சிரமப்படுத்துற? மாணவியோட உயிரை காப்பாற்ற முடியாம போனதுக்காக நான் வருத்தப்படுறேன். கேவலம் இந்த 25,000 ரூபாயினால உங்க மகளோட இழப்பு ஈடுகட்ட முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் எனக்குன்னு சில கடமைகள் இருக்குது இல்லையா? ஏன் முதலாளி, அந்த பொண்ணு தான் போய் தொலைஞ்சிட்டா, அநியாயமா அவங்க அப்பனுக்கு 25,000 கொடுத்தீங்களே, எனக்கு பயந்து போச்சு. அது அவ குடும்பத்துக்கு நான் கொடுத்த நன்கொடை இல்லடா, அவ உடம்புக்கு நான் தந்த வாடகை.
அப்பப்பா அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணிடணும். எனக்கு நான் இந்த ஹோட்டல கட்டி 5 வருஷம் ஆச்சு. எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாட வந்த நீங்க ஒரு வயசான பிரம்மச்சாரி கூட பேசி ஏன் டைத்தை வேஸ்ட் பண்றீங்க? என்ஜாய் யுவர் செல்ஃப். தேங்க் யூ சார். போன வருஷம் இதே நாள்ல என்ன பயம் என்ன வெக்கம், இப்ப நான் பயந்தா கூட நீ விட மாட்டேன். என்ன சாப்பிடுற? எனக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு தூங்கிடாத, அப்புறம் வெட்டிங் டே கொண்டாட முடியாது. மாமனாரோட இந்த ஹோட்டல்காரன் எவ்வளவு மரியாதையான வண்டி. என்ன பாக்குற? உங்க அப்பனை தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒரு முழம் பூவாது வாங்கிட்டு வந்தானே, கடனேன் கட்டில போட்டு போயிட்டான். நீயும் ரெண்டு பிளாஸ்டிக் பூ வச்சுட்டு வந்து நின்ன. இங்க பார், பூவாலே டெக்கரேட் பண்ணிருக்கான். நீ இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் நிம்மதியா தூங்க போறேன். ஓகே. ஓஹோ, தூங்கிடுவீங்களா? அப்ப அதை செய்யுங்க. நான் வராண்டால படுத்திருக்கேன், ரூம் வெக்கேட் பண்ணிட்டு வந்து கூப்பிடுங்க.
Excuse me. It seems that someone has settled our bills already. Do you know who has paid it? I don't know, sir. But it has been settled already. Oh. Mr. Raj. Yes? நீங்க என் விருந்தாளி இது என்னோட ஹோட்டல் விருந்தாளிங்க கிட்ட பணம் வாங்கி எனக்கு பழக்கம் இல்ல Thank you. டாக்டர் கலாவதி டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க ஓகே டாக்டர் Thank you. May I come in? Come in. Good morning. என்ன சார் நீங்க உட்காருங்க உடம்புக்கு என்ன சார் டாக்டர் நீங்க தானே பார்த்து சொல்லணும் வயசாகிட்டே போகுது அதுக்கெல்லாம் நாங்க எப்படி சார் மருந்து தர முடியும் அந்த காலமா இருந்தா காயகல்பம் வாங்கி சாப்பிடலாம் இப்போதான் அதெல்லாம் கிடைக்கிறது இல்லையே வந்த உடனே அவர் கன்சல்ட் பண்ணிட்டு எல்லா டெஸ்டையும் எடுத்தனா ஏன் சார் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்து போனேன் அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் இருந்த எல்லா டெஸ்டையும் எடுத்துட்டே போறேன் थैंक यू சார் அப்ப நான் வரேன் டாக்டர் என் கரெக்டரியே புரிஞ்சிக்க மாட்டீங்களே வணக்கம் டாக்டர் வணக்கம் குட் மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் குட் மார்னிங் மேடம் பாட்டி எப்படி இருக்காங்க இப்ப பரவாயில்ல நர்ஸ் அந்த ரிப்போர்ட்ட கொண்டாங்க என்னங்க சார் எனக்கு டியூட்டி முடிஞ்சது நான் வீட்டுக்கு போறேன் நாளைக்கு காலையில பார்க்கலாம் குட் நைட் குட் நைட் டாக்டர் உங்களோட கொஞ்ச நேரம் தனியா பேசணும் நீங்க எனக்கு ஃபேமிலி டாக்டரா வந்தீங்களே என்ன கண்டவங்க கையில நீங்க பிடிக்கிறது எனக்கு பிடிக்கல எத்தனை நாளைக்கு தான் ரெவென்யூ ஸ்டாம்ப்ல கையெழுத்து போட்டு சம்பளத்தை வாங்கிட்டு இருப்பீங்க புரியல எம்பிபிஎஸ் படிச்ச பொண்ணு மாதிரியே தெரியலையே எல்கேஜி குழந்தை மாதிரி தடுமாறுற என் கேரக்டரியே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும்னு கட்டாயப்படுத்தலாமா உன் எதிர்கால வாழ்க்கையை மனசுல வச்சுக்கிட்டு சொன்னேன் நீயா ஒத்துக்கிட்டாலும் சரி இல்ல எதுக்கும் புருஷங்கிட்ட ஒரு அபிப்பிராயத்தை கேட்டு காலையில வந்து பதில் சொன்னாலும் சரி அண்ணா நேர்ல மூணு கிரவுண்ட்ல வீடு பாத்துருக்கேன் இப்போ உணர்ச்சி வசப்பட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு வருங்காலத்துல அதை நினைச்சு வருத்தப்பட்டினா கிரவுண்ட் விலையெல்லாம் ஏறிடுமா ஓகேனா நாளைக்கே ரெண்டையும் கரையும் பண்ணிடலாம் அவசரம் இல்ல யோசிச்சு முடிவு சொல்ல ஜானகி வரல வரல சார் ஏன் உங்க பேரை ராஜினாமா செஞ்சிட்டாங்க சார் என்ன இந்த யோகி அப்படி ஒரு கேள்வி கேட்டதுக்கு அப்புறமும் நான் எதுக்குங்க உயிரோட இருக்கணும் அவனை நீ அங்கேயே செருப்பால் அடிச்சிருக்கணும் அப்பதான் இந்த எக்ஸ்டபிள்யூ ராமரத்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் திருந்துவானுங்க நீ அடிக்கலனாலும் பரவாயில்ல என்னைக்காவது ஒரு நாள் அந்த அயோக்கியனை இந்த ஊரே செருப்பால் அடிக்க போகுது அடிச்சிருப்பேங்க ஆனா எதுக்காக அடிச்சேன்னு நாலு பேர் உங்களை கேட்டா அந்த அவமானத்தை உங்களால தாங்கிக்க முடியுமா கல்வி உதவி என்ற பெயரில் சில பெரிய மனிதர்கள் செய்யும் அநியாயங்களை இந்த தேசம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் சமீபத்தில் மர்மமான முறையில்
கொலை செய்யப்பட்ட கல்லூரி மாணவி ரேகாவின் கொலை வழக்கில் திடீர் திருப்பம். எக்ஸ் டபிள்யூ ராமரத்னம் தன் மகளை கற்பழித்து கொலை செய்திருக்கிறார் என்று ரேகாவின் தந்தை போலீசில் புகார் செய்துள்ளார். பெரிய மனிதர் போர்வையில் அவர் செய்த கற்பழிப்புகள் கொலைகள் விரைவில் வெளியாகும் என்று தெரிகிறது. பத்திரிகையாளர்களாகிய நீங்கெல்லாம் என்னோட அழைப்பு கணங்கி இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்காக என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் திறக்க போற எக்ஸ் டபிள்யூ ராமரத்னம் விமன்ஸ் பாலிடெக்னிக்கோட திறப்பு விழாவில் நீங்கெல்லாம் அவசியம் கலந்துக்கணும். அந்த விழாவுக்கான முன்னோட்டம் தான் இந்த சந்திப்பு. சார், நீங்க இந்த விமன்ஸ் பாலிடெக்னிக் ஆரம்பிக்க என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? பாரதி தன்னோட கனவுல கண்ட புதுமை பெண்களை நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது பாத்துடணும்னு ஆசைப்படுறேன் சார். விமன்ஸ் பாலிடெக்னிக் திறந்தா பெண்கள் எல்லாம் விடுதலை ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம தேசத்துல இருக்கிற பெண்களோட அறிவு கண்களை திறந்துட்டோம்னா அந்த விடுதலை தானா கிடைச்சிடும். அதுக்கு நீங்க என்ன சார் பண்ணீங்க? என்ன பண்ணாரா? ஐயா, கேர்ள்ஸ் கான்வென்ட், விமன்ஸ் காலேஜ், அண்ட் நவ் விமன்ஸ் பாலிடெக்னிக். இதுக்கு மேல அந்த நாட்டுக்கு என்னமா செய்ய முடியும்? எப்படிங்கயா என் கேரக்டர் புரிஞ்சுகிட்டவனே நீ ஒருத்தன் தான்டா. மேல போங்க. ஏன் சார், நீங்க எலெக்ஷன்ல நின்னு ஒரு பதவிக்கு வந்தா நீங்க நினைச்சதெல்லாம் நல்லா செய்யலாம் இல்லையா? பதவி என்ன கெடுத்துடுமோ பயப்படுறேன் சார். நான் சாகிற வரைக்கும் இப்படி ஒரு சமூக தொண்டனாவே இருந்து செத்து போகணுங்கிறது தான் என்னோட ஆசை. மொத்தத்தையும் எழுதிக்கங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு சாகப்புறம் கடைசியா சொன்னாரே, அதை மட்டும் எழுதி சொதப்பிடாதீங்க. எப்படிங்கயா இனிமே இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீ வராத. பேப்பர் வந்துச்சா? பேப்பரா? டேபிள் மேல இருக்குமா? நீங்க வெறும் பத்திரிகையாளர் அருமை மட்டும் போதாதுங்க, பணக்காரராகவும் இருக்கணும். ஸ்டாப் இட். அந்த எக்ஸ் டபிள்யூ ராமரத்னத்தால எல்லாரையும் விலைக்கு வாங்க முடியாது. ஆபீஸ்க்கு போன எல்லாம் தெரியும். இந்த பத்திரிகை ரிப்போர்ட்டர், நேத்து பப்ளிஷ் பண்றதுக்காக ஒரு நியூஸ் கொடுத்தேன், இன்னைக்கு வேற ஒரு நியூஸ் போட்டிருக்கீங்களே, அப்புறம் நான் எதுக்கு ரிப்போர்ட்டரா இருக்கணும்? அப்படியா? எத்தனை மணிக்கு கொடுத்தீங்க? 4 மணிக்கே கொடுத்துட்டேன். உங்களை 2 மணிக்கே இங்க இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டமே. மிஸ்டர் ராஜ், இந்த பத்திரிகைக்கு ஃபைனான்ஸ் பண்ணி இருக்கிறது மிஸ்டர் எக்ஸ் டபிள்யூ ராமரத்னம். ஏதோ அவர் தயவால நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவரை பகைச்சுக்கிட்டு உன்ன மாதிரி என்னையும் நடத்துறவங்க நினைக்க சொல்றியா? போப்போ, இனிமேலாவது புத்திசாலித்தனமா பழச்சுக்க. வாங்க டாக்டர், சகல மரியாதைகளோட உங்களை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலாம்னு ஆசைப்பட்டேன், சம்மதிக்கல. இப்படி சங்கடப்படுத்த வேண்டியதா போச்சு. அப்படி நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? உங்களுக்கு பிடிக்கலன்னா ஐயா நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு அன்னைக்கே சொல்லிருக்கலாமே. அதை விட்டுட்டு இந்த உலகத்திலேயே நீங்க ஒருத்தர் தான் பத்தினி மாதிரி இதை உங்க புருஷங்கிட்ட போய் சொல்ல, இந்த உலகத்திலேயே அவ ஒருத்தன் தான் பத்திரிக்கைக்கார மாதிரி இதை எழுத, அத ஜனங்க படிக்கிற அளவுக்கு விட நான் என்ன பைத்தியக்காரனா? என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இப்போ நான் உங்களை கெடுக்க போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? நேரம் உங்க புருஷன்கிட்ட போய் ஐயோ அத்தான் அந்த அயோக்கி என்னை கெடுத்துட்டான்னு அடுக்கு மொழியில அழப் போறீங்க. தன்மானம் உள்ள அந்த புருஷனும் என் பொஞ்சாரி இந்த எக்ஸ் டபிள்யூ ராமரத்னத்தை கெடுத்துட்டான்னு பத்திரிகையில நியூஸ் போட போறான். அத நாம் எல்லாரும் படிக்க போறோம்.
நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நான் அவரோ 5 வருஷமா உயிருக்கு உயிரா பழகிட்டு இருந்தோம் சார். ஒரு நாள் இவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அன்னைக்கு தான் எனக்கு இவர் கல்யாணம் விஷயமே தெரியும் சார். அன்னையில இருந்து இவர மறக்கவும் முடியாம இவரோட பழகவும் முடியாம எனக்குள்ள என்ன போராடிக்கிட்டு இருந்தேன் சார். ஒரு நாள் இவரே வந்து अन्या जयलो सीक्रमा को तर मुझे सीक्रम जयल तपिच
என்னடா ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ற மாதிரி இருக்க? ஏன்டா வேலை நேரத்துல டிஸ்டர்ப பண்ணிட்ட? ஆமா உன் சின்சியரை பத்தி எனக்கு தெரியாது மாப்ள. ஆமாக்க அது இன்ஜெக்ஷன் பாட்டில் கொண்டு சொன்னானே, அதுக்கு என்னடா வழி? ஆஸ்பத்திரியில கிடைக்கும் போட்டா. வெளியில இருந்திருந்தா வயிற்று வலின்னு வெளியில இருக்கிற ஆஸ்பத்திரி போயிருக்க முடியும். டேய் இந்த ஜெயில இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு எப்படா போக முடியும்? டேய் இங்க எவ்வளவு மிஷின் இருக்கு, ஏதாவது ஒன்றுல கைய விட அவங்களே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிடுவாங்க. ஜெயிலுக்குள்ள அவன் ஒரு டப்பா மூக்கு பிடிக்கி மூச்சு தானே இருக்கான். நீ என்னடா வெடிமருந்து கேக்குற? போயா, போய் வேலையை பாரு. அடே ஜெயில் பாண்டியா, நீ வியாபாரம் பண்றதுக்கே வெளியே வந்து உள்ள வந்தவன், உங்ககிட்ட இல்லாத சரக்கா? பணம் வச்சிருக்கியா? வியாபாரம் பேசுவோம். பணத்தை விட பெருசா இருக்கியா? ஒரு நிமிஷம் இரு. இந்த அப்படி கருத்து கச்சிமா முடிச்சிடுறா, கழுவிட்டா. நீ என்னடா பாக்குற? அதே என் கல்யாண மோதிரம். அடிக்கடி என் சந்தான ஞாபகம் வந்தா சங்கடப்பட்டு எடுப்பேன், ஆனா சந்தோஷமா பாத்துப்பேன். நீ வேற இதயத்துல அவ இருக்கிறப்போ இடைஞ்சலான இடத்துல அது எதுக்கு இருந்தா வெளியெடுத்துட்டேன். அதான் வெளியே போன அவளை பாத்து போறோமே. மாப்பிளா என்னை பொறுத்த நீதான ஜனாதிபதி, கர்ணமணம் போட்டேன். சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிப்பா.
வேலையை பத்தி வேலையை பாருங்க. கம்பியும் எடுத்தாச்சு, வெடிகுண்டும் தயார் பண்ணியாச்சு, எப்படா தப்பிக்க போறோம்? கரா, நாங்க தப்பிச்சு போற விஷயத்த ஜெயிலர்கிட்ட சொல்லி தியாகி ஆகணும்னு நினைக்காத. ஆனா அவசியமா நம்ம ஜெயிலுக்குள்ளேயே ஒரு கொலை நடக்க வேண்டியிருக்கோம். நீங்களும் எங்களோட தப்பிச்சு ஓடி வர்றதுல எங்களுக்கு ஒன்றும் அபிப்பிராய பேதம் இல்லை. இல்லைன்னா அவன் சொன்னதுதான். தம்பி, நான் கோபத்தில் என் கூட பிறந்தவனையே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தவன். அரசாங்கம் என்ன அவன் கூடவே அனுப்பி வச்சிருமன்னு நினைச்சேன். ஆனா இந்த பாவியை மன்னிச்சு ஆயுள் தண்டனை கைதி ஆக்கிருச்சு. நான் செய்த பாவத்துக்கு பிராய சித்தமா ஜெயிலுக்குள்ளேயே சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க தைரியமா தப்பிச்சு போங்க தம்பி. கூட மாட உதவி செய்வனே தவிர காட்டி கொடுக்க மாட்டேன் தம்பி, காட்டி கொடுக்க மாட்டேன் தம்பி. மகாபாரதத்திலே எனக்கு பிடிக்காத கதாபாத்திரம் சகனிதான் தம்பி. தெரியுமா உனக்கு, கோயம்புத்தூர் ஜெயில இருந்து மாத்தலாயி புதுசா ஒரு ஜெயிலர் வராராம். ஐயோ, ரொம்ப கண்டிப்பானவரா, மறந்து கூட சிரிக்க மாட்டாராம், ஆளுக்கு தூக்கமே வராதாம், ராத்திரி பூராவும் அல்ட்ரேஷன் மாதிரி சுத்துவாராம். சரியான கல்லூரி மங்கனா இருப்பான் போல இருக்கு. எனக்கு பயமா இருக்குப்பா. நீ எதுக்கு நான் பயப்படுற? ராம வந்தாலும் ராவண வந்தாலும் நம்ம ஜெயில் கதவு ஒண்ணும் திறக்க போறது இல்ல. துருப்பிடிச்ச கதவு துருப்பிடிதான் போகுது. நமக்கு இருக்குவே இருக்கு வேப்ப மரத்து காத்து, அச்சடிச்ச சோறு, வெண்ணெய் எடுக்காத மோறு, அவுன்ஸ் குழம்பு. ஆனா இனிமே நம்ம கஜேந்திர விலாஸ்ல சாப்பிடுவான்னு போறோம். வருத்தப்படாத மச்சி, ஒரு தம்மடி எல்லாம் சரியா போடும். சொல்ல மாட்டேன, புது ஜெயிலருக்கு தம்மடிச்சா கராரா பிடிக்காதான். எங்கடா பீடி? எனக்கு பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லைனா வாங்கி வைக்கணும். வெளிய வசூல் பண்ணி, அதனால தகராறு பண்ணி, அதனால கொலை பண்ணி, அதனால ஜெயிலுக்குள்ள வந்திருக்க. இங்க வந்து என்கிட்ட தகராறா? நான் தாயா ஜெயில் ப்ரூஸ்லிய. தம்பி, உனக்கு நீர் உடம்பு அச்சா கீஞ்சிடுவ, தட்டினா தண்ணி கொட்டிடும். Yo,
ரூம் கழித்து வாங்க. இவங்க கூட யாரா சண்டை போட்டது? ஏண்டா கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சா? இவனையும் ரூம் கழித்து வாங்க. மறந்துடாதீங்க. என்ன ஏகாம்பரம் சாப்பிட்டியா? ஆமாங்க. என்ன பிரியாணியா போடுறீங்க? எனக்கு ஆபீஸ் ரூட் பிரியாணியே கலக்கட்டி இல்ல பார். என்னடா தூக்கம் வரலையா? தூக்கமே வரலன்னு கம்பிய புடிச்சிட்டு தூங்குடா, நல்லா தூக்கம் வரும். யோ, அவன் தான் போக்கிறேன்னு தெரியும்ல, அவங்கிட்ட ஏன் தகராறு பண்ணிக்கிட்டு? சார் சொல்றதுதான் சொல்றீங்க, மரமண்டை எனக்கு ஏற மாதிரி சொல்லுங்க சார். நம்ம ஜெயில் சூப்பரிண்டென்ட் ரிட்டையர் ஆக போறதுனால இன்னைக்கு ராத்திரி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஜெயிலுக்குள்ளேயே ட்ரீட் கொடுக்கறாங்க. இன்னைக்கு ஜெயில அதிகம் காவல் இருக்காது, நாங்க இன்னைக்கு தப்பிக்கலாம் இருக்கோம். ஃபர்ஸ்ட் பிளாக்ல இருக்கிற நீங்க தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வார்டன் கிட்ட பேச்சு கொடுத்தீங்கன்னா ஃபோர்த் பிளாக்ல இருக்கிற நாங்க தப்பிக்க வசதியா இருக்கும். நீங்க எப்ப பேச்சு கொடுக்கணுங்கிறத நாங்க இருமல் பண்ணி சிக்னல் கொடுக்குறோம். மறந்துடாதீங்கன்னா நாங்க எப்ப இருமுறமோ அப்பதான் பேச்சு கொடுக்கணும். ஒன்னு அதுக்கு நேரமும் ஆயுள் தண்டனையா மாத்துறதுக்கு கருணை மனு கொடுப்பாங்களாமே, அதே மாதிரி இந்த ஆயுள் தண்டனைய தூக்கு தண்டனையா மாத்துறதுக்கு எங்கெங்க மனு கொடுக்கணும்? போடா பைத்தியக்கார. Thank you.
தப்பிக்க முயற்சி பண்ணவங்க யாருக்கும் தெரியாம ஜெயிலுக்குள்ளேயே வெடிகுண்டு தயார் பண்ணி இருக்காங்க. அதுக்கு தேவையான வெடிமருந்த இங்க இருக்கிற கைதிகள் கிட்டயே சேகரிச்சிருக்காங்க. மிஸ்டர் விஜய், நாலு கைதிங்க தங்களுடைய புத்திசாலித்தனத்தால நம்முடைய டிபார்ட்மெண்ட்டையே முட்டாளாக்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே வெக்கமா இருக்கு. சார், நான் டியூட்டில இருந்த நேரத்துல ஒரு கைதி தப்பி போனதுக்காக நான் ரொம்ப வெக்கப்படுறேன். வித்இன் 24 அவர்ஸ் ஹி வில் பீ இன் தி ஜெயில். ஆமா சார், இன்னும் 24 மணி நேரத்துல அவன் ஜெயில இருப்பான். ராமரத்னம் ஸ்பீக்கிங். நான் ராஜு பேசுறேன். ராஜ்? ஆமா, நான் ராஜு தான் பேசுறேன். என்னடா ஜெயில எல்லாம் போன் வச்சிட்டாங்களான்னு பாக்குறியா? ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துதான் பேசுறேன். இன்னும் 24 மணி நேரத்துல உன் சாவனி சந்திச்சே ஆகணும். தயாரா இரு. ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். என்ன போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. கடைசியா உன்ன ஒரு தரம் பார்த்துட்டு போலாம் தான் வந்தம்மா. அம்மா, நாளைக்கு நான் ஒரு கொலை செய்ய போறேன். உன் மருமகளை கற்பழிச்சு கொலை செஞ்ச உன் மகனை ஜெயிலுக்கு அனுப்பின அந்த பாஸ்டர்ட் XW ராமரத்னத்தை கொலை செய்ய போற. என்ன, அவனை கொன்னதுக்கு அப்புறம் நானே ஜெயிலுக்கு போயிடுவேன். அப்ப என் ஆயுள் தண்டனை மரண தண்டனையா ப்ரமோட் ஆயிருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் உன் மகன் செத்துட்டான், அவன் டெட் பாடி எடுத்துட்டு போங்கன்னு ஆர்டர் வரும். அப்படி எடுத்துட்டு வந்தீங்கன்னா அம்மா சொன்ன என் ஜானிக்கு பக்கத்திலே புதைச்சிடுமா? நான் வரேம்மா. ராஜா, நீ
நிரூபிக்கப்பட்டு நீ ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே அவன் இங்கே வந்து சேர்ந்துட்டா.
இப்ப நான் நினைச்சா உன்னை உயிரோட புதைக்க முடியும். ஆனா நான் கொல்ல வந்தது உன்ன இல்ல, உன் முதலாளிய. ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அவன் பிறந்த நாள் நியூஸ் மட்டும்தான் வரும். ஆனா இந்த ஆகஸ்ட் 15ல அவன் இறந்த நாள் நியூஸ் வரும். போய் சொல்லு. தம்பி, நீங்க யார கொல்ல வந்தீங்களோ அவனே உங்களுக்கு துப்பாக்கியும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். அவனை கொலை செய்யணும்னு எத்தனையோ பேர் ஆசைப்படுறாங்க. ஆனா ஆசைப்படுற அத்தனை பேரும் ஆம்பளை ஆயிட முடியாது. நீ ஆம்பளைப்பா. God bless you. Thank you, sir. ஆசைப்பட்டு ஆஸ்திரேலியால இருந்து வாங்கிட்டு வந்தீங்க. ஒரு ரேஸ்ல தோத்து போயிருச்சீங்கிறதுக்காக சுட்டுடலாமா? ரேஸ்ல தோத்துட்டா குதிரைய சுடணுங்கிறது ஐதீகம். பணமா பெருசு, நான் மாரஸ்தன் சார். ராத்திரி ராஜிய சுடுகாட்டுல பார்த்தா சார், எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா தப்பிச்சிட்டான் சார். என்னைக்கு இருந்தாலும் அவனை விட மாட்டான் சார். என்ன சார் சுட்டுட்டீங்க? தோத்து போயிட்டா குதிரையா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் என் கோர்ட்ல ஒரே தீர்ப்பு தான். நாகராஜ், ஒரு நாளைக்கு ஒரு கொலைக்கு மேல பண்ண மாட்டேன். குதிரையை நீயே சுட்டுடு. ஓகே. உங்களை மாதிரி இறக்கு குணமும் கண்ணியமும் உள்ள ஒரு பெரிய மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்தா அதை பாத்துக்கிட்டு இருக்கவா எங்க டிபார்ட்மெண்ட் இருக்கு? நான் என்ன பத்தி கவலைப்படவே இல்லை சார். ட்ரிங்க்ஸ். தேங்க்ஸ். இது சட்டத்துக்கு ஏற்பட்ட அவமானமா நினைக்கிறேன், சர்க்காருக்கு அவன் விட்ட சவாலா நினைக்கிறேன். இல்ல, யூ டோன்ட் வரி சார். உங்க காருக்கு முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டு ஜீப் எஸ்கார்ட் இருப்பாங்க. உங்க கார்லயே ரெண்டு இன்ஸ்பெக்டருங்க மஃப்டியில இருப்பாங்க. தேங்க்யூ சார். நான் சாக போறத பத்தி சஞ்சலப்படவே இல்லை சார். எதிர்காலத்தில் இந்த சமூகத்துக்கு நான் செய்ய வேண்டிய சில கடமைகளை செய்யாமலேயே கண்ட முடிடணும்னு கவலைப்படுறேன் சார். இந்த மாதிரி பசங்களை எல்லாம் விட்டு வச்சோம்னா அப்புறம் அவன் அவன் சட்டத்தை சாணியாக்கி பிள்ளையார் பிடிக்க ஆரம்பிச்சிருவான். அவனை தண்டிக்கிறது மூலமா சட்டம்னா என்னன்னு சில பேருக்கு புரிய வைக்கணும். ஏன்னா இந்த எக்ஸ்டபிள்யூ ராமரத்னம் ஒரு தனி மனுஷன் இல்ல சார், அவர் சொசைட்டி. குட் மார்னிங். என்னம்மா சொப்னா? மெட்ராஸ் சிட்டியே இன்னைக்கு பரபரப்பா இருக்கு. த கிரேட் XW ராமரத்னத்தோட பிறந்த நாள எப்படி எப்படி எல்லாம் கொண்டாடலாம்னு யார் யாரோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ என் பிஏ, வழக்கமா 8 மணிக்கு வருவ, இன்னைக்குன்னு பார்த்து 10 மணிக்கு வரையே. என் பிறந்த நாளை கொண்டாடுறதுல உனக்கு ஏதாவது அபிப்பிராயம் பெறமா? ஐ அம் சாரி சார், இன்னைக்கு ராக்கி பண்டிகை, அண்ணனுக்கு ராக்கி கட்ட வேண்டிய நாள். ஆனா அண்ணன் இன்னும் வரல. ஓ, அண்ணனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியா? அவன் வரமாட்டானே? அவன் ரொம்ப தூரம் அனுப்பிச்சிருக்கனே. ஹலோ. ஹலோ, நான் ரகு பேசுறேன். பத்திரி பத்தி எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு சார். அதனங்க 12 மணிக்கு பார்ட்டி? 12 மணிக்கு தான் அவர் பிறந்தாரா, அதனால பார்ட்டியை 12 மணிக்கு கொண்டாடுறாரு. நல்ல சென்டிமெண்ட்மா. பார்ட்டி
ஆமா சார் வீட்ல தான் ஓகேமா நான் வந்தறேன் 11 மணிக்கு வந்தறேன் ஓகே சார் குடும்பத்தோட வாங்க Thank you.
போலீஸ் என்னை துரத்திட்டு வருது. என்னை காட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன். ஐ ஷூட் யூ. யூ டோன்ட் வரி. நீ கூட வாங்க. கவலைப்படாதீங்க, நீங்களே விரும்பினாலோ உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். நம்பிக்கையோட உள்ள போங்க. மன்னிக்கணுமா, ஜெயிலிருந்து தப்பி ஓடி வந்த ஒரு கைதியை துரத்திட்டு வந்தோம். உங்க வீட்டு பின்பக்கமா வந்த மாதிரி இருந்தது. அப்படி யாராவது வந்தாங்களா? அப்படி வேற இங்க வரலையே. அப்படி யாராவது வந்தாங்கன்னா பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல காண்டாக்ட் பண்ணுங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ராஜு, அந்த பாவிக்கு அழிவே இல்லைன்னு நினைச்சேன். ஆண்டவனா போட்டவங்களும் வச்சிருக்கான். எங்க அண்ணன் மேல எப்படியெல்லாம் பாசம் வச்சிருந்தேன்னு சொல்லி அந்த பாசத்தை பப்ளிசிட்டி பண்ணிக்க நான் விரும்பல. எனக்கு எல்லாமே எங்க அண்ணன் தான். சொப்னா, அவன் உங்க அண்ணனை மட்டும் கொலை பண்ணலமா? சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த எத்தனையோ குடும்பங்களை நாசம் பண்ணிருக்கான். ஒண்ணும் தெரியாத சின்ன பொண்ணுங்களை எல்லாம் கொலை பண்ணிருக்கான், நாசம் பண்ணிருக்கான். விதவிதமான தப்பு செஞ்சு அவன் வழியில இருக்கான். நான் எந்த தப்பு செய்யாம உள்ள இருந்தேன். நான் இப்ப ஜெயில இருந்து ஏன் தப்பிச்சு வந்த தெரியுமா? இந்த போலீஸும் சட்டமும் எந்த தப்பு சொல்லி என்ன உள்ள தளிச்சோ அதே தப்பு செஞ்சுட்டு நான் திரும்ப ஜெயிலுக்கு போட்டுறாதா? அவனுக்கு எல்லாம் இவ்வளவு டைம் கொடுக்கறதே பெரிய பாவம். ஏன்னா அவனுக்கு எவ்வளவு டைம் கொடுக்கறோமோ அவ்வளவு தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு மிஸ்டர் சந்தானத்தோட ரிசப்ஷனுக்கு வருவான். நிச்சயமா அவன் வராம இருக்கவே மாட்டான். அதனால கடவுள் பாரத்தை போட்டுட்டேன். அந்த பாவி கண்ண முடுறதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. இன்னைக்கு ராத்திரி பண்டிகை. இந்த அநாதைய உங்க தங்கச்சியா எடுத்துக்க முடியுமா?
சார் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பந்தோபஸ்து பேப்பரே படிக்கிறது இல்லையா? நீங்க ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த ஒரு கைதி எக்ஸ் டபிள்யூ ராமரத்னத்தை கொலை செய்யணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். சிட்டியே பரபரப்பா இருக்கு. நீங்க என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சாரி சார். ஏன் சார் இவ்வளவு பந்தோபஸ்து இருக்கிறப்ப அந்த கொலைகாரங்க வருவான்னு நினைக்கிறீங்க? வந்தான்னு அவ்வளவுதான். அவனை பிடிச்சு கொடுத்து அவாருக்கு வாடு வாங்கலாம்னு பாக்குறேன். ஆளே கிடைக்க மாட்டேங்கிறான். அவன் அவரை சாகடிக்கிறானோ இல்லையோ அங்கே இங்கே ஓடி நம்மள சாகடிச்சிட்டு இருக்கான் சார். என்ன சார் நான் சொல்றது? இருக்காங்க பொக்கே வச்சுட்டு இங்க இருக்கீங்களே கொண்டு போய் கொடுங்க சார். போங்க சார். Yeah.
Shoot me! Shoot me! Shoot me! தப்புங்கிறியா? இன்னைக்கு நீ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய நாள், என்ன மன்னிச்சுது. எத்தனையோ பொண்ணுங்க அந்த அயோக்கியனால தன் வாழ்க்கை இழந்திருக்கிறப்போ என்னுடைய ஒரு நாள் சந்தோஷம் எனக்கு ஒண்ணு பெருசு இல்லைங்க. நான் வரேன். யாரை பிடிக்கணுமோ அவனை விட்டுட்டு ஏங்க ஒரு நல்லவரை இப்படி துரத்துறீங்க? இப்ப நீ நேரா சொப்னா வீட்டுக்கு போற. கல்யாணத்துல ராஜ் என்ன சுட்டுட்டான்னு சொல்ற. சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில சந்தேகங்களை தீர்த்துக்கணுமா? உன்னை உடனே கூட்டிக்கிட்டு வர சொன்னாருன்னு சொல்றேன். என்னங்க முதலாளி, பிறந்த நாள் அதுமா அபசகன மாதிரியே சாக போறங்க? இப்ப ஒண்ணு பேசிக்கிட்டு என் கேரக்டரை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறிய. போட சுப்பணமா, சுப்பணமா. என்ன நம்ம முதலாளிய அந்த ராஜ பையன் சுட்டுட்டாமா? உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. சாக போறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு தரம் பாக்கணும்னு ஆசைப்படுறாரு. சீக்கிரம் புறப்படுமா. என்னைக்கு இந்தயா ஒருத்தரையும் காணும்? எல்லாரும் மேல இருக்காங்க, டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காரு. கடைசியா உங்களை ஒரு தடவை பாக்கணுமா? சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்கம்மா.
வாமா சொப்னா, காலையில தான் உன் முதலாளியோட ஆயுள் கெட்டியா இருக்கட்டும்னு என் பிறந்த நாளுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். சாயந்தரமே உன் முதலாளியோட சாவுக்கு சந்தோஷமா மலர் வளையம் வாங்கிட்டு வந்திருக்கியே. உண்மையிலேயே நீ பயங்கரமான செக்ரட்டரிமா. ஏமா இன்னொரு அண்ணன் எங்க? உனக்கு ராஜுன்னு ஒரு அண்ணன் இருக்கிறத சொல்லவே இல்லையே. ஆமா, உங்க பண்டிகையில அண்ணன் கையில ராக்கியை கட்டி கூடவே ஒரு துப்பாக்கியும் கொடுப்பாங்களா? ஒரு பளபளப்பான ராக்கியை கையில கட்டிட்டு ஒரு கிறுக்கு பைய வேஷத்துல கல்யாணத்துக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ட கொலை பண்ண திட்டம் போட்டிருக்கீங்களே, கொலையே தெருக்கூத்தாக்கிட்டீங்களேடி. காலையில பாசத்தோட தான் நீ நெத்தியில குங்குமம் வைக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா அதை அவன் என்ன குறிதவராம சுடுறதுக்கு நீ வச்ச அடையாளம்னு கல்யாணத்துலதான் புரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டு பேருமே என் கேரக்டர் புரிஞ்சுக்கலையே. என்னம்மா குத்திட்டனோன்னு பாத்தியா? இன்னும் நீ என் கேரக்டர் புரிஞ்சுக்கலையே. இந்த உலகத்துல அவன் ஒருத்திக்காவது நல்லவனா வாழலாம்னு ஆசைப்பட்டேன். திருந்தவே விட மாட்டீங்களாடி. வயசான சொப்னா, ஒருத்த ஒரு பொண்ணா அவ விருப்பத்துக்கு மாறா கெடுத்துட்டான்னா அவன் செத்து போன. அதான் நம்ம ஒரு சென்டிமெண்ட். தப்போ ரைட்டோ ஒரு நாளைக்கு ஒரு கொலைக்கு மேல பண்றது இல்லைன்னு அவர் கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்க. காலையில தான் உங்க அண்ணனை கொன்னேன். சோ இப்ப நீ என்ன பண்ற? இந்த துப்பாக்கியால நீயே சுட்டுக்கிட்டு செத்து போற. ஓகே, சுட்டுக்குமா? ஐயா வம்ப போச்சு, சுடு. கமான் பேபி, குயிக். இன்னும் நீ என் கேரக்டர் புரிஞ்சுக்கலையே.
அப்பா நல்லா இருக்காரம்மா? நல்லா இருக்காருங்க. आप कैसी हो सर जी? अच्छा புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஹலோ, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்ஸ் அ லாட். நான் பயங்கரமான பந்தோபஸ்த் போட்டிருக்கேன். இத்தனை மீறி அவனால என்ன செய்ய முடியும்? நீங்க பயப்படாதீங்க. நான் பயப்பட மாட்டேன் சார். ஏன்னா தைரியம் தான் எனக்கு பந்தோபஸ்த். இருந்து சாப்பிட்டு போங்க. 3, 4. Jesus is great to be back home. Don't be where I wanna be. I've been on the run so long, my friend. And if you came along, I know you wouldn't disagree. It's the same old story, yeah. Everywhere I go, I get slandered. Libel, every word I never heard in the Bible. I'm one step ahead of the shoe shine. Steps away from the cloudy light. Just trying to keep my customers satisfied. Satisfied. Just be sure to be just to me. Tell me what you're coming for. You let me get your bags and leave. You're a trouble boy. You're a trouble boy. You're a trouble boy. You're a trouble boy. Ice cream. You're a trouble boy. You're a trouble boy. அங்கிள் அங்கிள் இது குடுங்க அங்கிள் 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 ஒரு அடி பார்த்து குடுத்துரு அங்கிள் அங்கிள் வேண்டாம் அங்கிள் எனக்கு இதான் அங்கிள் வேணும் அங்கிள் அங்கிள் பிளீஸ் அங்கிள் அங்கிள் குடுங்க அங்கிள் பார்த்து குடுத்துரு அங்கிள் 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 பிளீஸ் அங்கிள் 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 குடுங்க அங்கிள் அங்கிள் பார்த்து குடுத்துரு அங்கிள் 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 இது குடுங்க அங்கிள் 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 இது குடுங்க அங்கிள் பார்த்து குடுத்துரு அங்கிள் 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 பிளீஸ் அங்கிள் மம்மி அந்த அங்கிள் துப்பாக்கி வச்சிருக்காரு மம்மி கேட்டா குடுக்க சொல்றல என்ன
இது கெட்டவங்களை சுடுற துப்பாக்கி உங்ககிட்ட கொடுத்தா நல்ல முனை சுட்டுடுவேன். துப்பாக்கி தான் வேணும். தீபாவளி வரட்டும், உனக்கு நல்ல துப்பாக்கியா நான் வாங்கிக்கிறேன். உங்களை சுட கொடுத்த துப்பாக்கி நீங்க சுடல, நான் சுட்டுட்டேன். ஜெயிலர் வாங்க போலாம்.